இதே பிரசாத் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட் இருக்க டீ கடையில் தான் ரொம்ப வருஷமாக வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காக நின்றுருந்திருக்கேன். எப்படிக்காவது இதுக்குள்ளே வந்துட மாட்டோமா அப்படின்னு. என்னோடய முதல் படம் தூங்காவனம், அதுதான் இன்ட்ரொடியூஸ் ஆகிருந்தேன் தமிழில். அதோட ப்ரிவியூ ஷோ இங்கே தான் நடந்தது. அப்போது ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய படம் தீதும் நன்றுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதுக்கு இங்கே வந்து மெடல் ஏறினேன். இந்த வாட்டி மாளிகைப்புறமுக்காக மேடையிலேருந்து பேசுகிறேன். ஸோ ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இந்த மேடை. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டில் தான் ரொம்ப வருஷம் இதுக்குள்ளே வந்துட மாட்டோமா, இங்கே நின்று எல்லா பிரஸையும் ஒரு நாள் பார்க்க மாட்டோமா அப்படின்னு எங்கிட்டு இருந்தேன். இந்த மாளிகைப்புறம் அதை கொடுத்துருச்சு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. மாளிகைப்புறம் இந்த படம் அமைஞ்சது வந்து விஷ்ணு, சசிசங்கர் அண்ட் அபிலாஷ் பிள்ளை ரொம்ப என்னோடய ரொம்ப பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. விஷ்ணு எப்பயுமே சொல்வார், சொல்வாருன்னு சொன்னால் அது நான் அப்படி கூப்பிட்டதில்லை, சொல்லுவான்னு தான் சொல்கிறேன். மேடைக்காக அப்படி பேசுவான்னு நினைக்கிறேன், நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். விஷ்ணு எப்பவுமே சொல்லுவான், நான் ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக நீ இருப்பேன் மச்சான், நான் உன்னை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நீ கண்டிப்பாக நான் படம் பண்ணால் நீ இருப்பேன்னு சொன்னான். அப்படி இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் என்கிட்ட ஃபோன் பண்ணி இதில் அந்த கேரக்டர் எதுவுமே இல்லைடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஒன்று சொன்னேன், மச்சான் என்னெல்லாம் நீ மறந்துடு, எப்படியாவது ஜெயிச்சிரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திருப்பி கழிச்சு கூப்பிட்டு, நீ என் படத்தில் இருக்கணும், ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, நீ சின்னதோ பெருசோ அதெல்லாம் மேட்டர் இல்லைடா, நீ கூப்பிட்ற உனக்காக நான் வருவேன் மச்சான் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு நினச்ச ஒரு படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு பிளாக்பஸ்டராக ஆயிருக்குன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தேன். அபிலாஷ் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அபிலாஷ் சொல்லும்போது நான் இந்த படத்துக்காக கூப்பிடும்போது, டேய் அதில் பெருசாக பண்ணியிருக்க, இதில் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத மச்சா, இது ஒரு காடோட படம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நீ அதை மட்டும் யோசிச்சு உள்ள வாமச்சான் அப்படின்னு சொன்னான். அதை நம்பி வந்தேன். தேங்க்ஸ் பிரதர், ஃப்ரெண்டு பிரதர் என்ன வேணால் சொல்லலாம். அது அதை ஏன்னா அது சொன்னதை இங்கே செஞ்சுருக்கான் இல்லையா, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் உன்னி முகுதன் சார், என்னோடய முதல் படம் மலையாளமில் தான் இன்ட்ரொடியூஸ் ஆகியிருந்தேன், அது விக்ரமாதித்யன்ன்ற படம். அந்த படம் அவரோட தான் சேர்ந்து நடிச்சிருந்தேன், என்னோடய முதல் படம், அதுவும் செம்ம வெற்றியான படம், அது அவரோட லைஃப்பில் ஒரு திருப்பமுனை அமைஞ்ச ஒரு படம். அதுக்கப்புறம் திருப்பியும் அவரோட சேர்ந்து நடிக்கிறேன், அது அவரோட லைஃப்பே மாற்றின ஒரு படமாக இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட எல்லா வெற்றியிலையும் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தோட நான் ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு ரொம்ப பெரிய ஹீரோவாக நானும் சேர்ந்து நினைக்கிறது என்னென்னா, மியூசிக் டைரக்டர் ரஞ்சன் சார். சார் நீங்கள் அமேசிங் சார், சீரியஸ்லி சொல்கிறேன். நான் ஏன்னா படம் கேரளாவில் பார்த்தோம், பயங்கரமாக ஹிட்டுன்னு நமக்கு பார்த்தோன்னே ஃபீல் ஆகுது. வெளியே வந்து நான் ஒரு ஆளை தேடுறேன், ஏய் இங்கே மியூசிக் டைரக்டர் யார் யாருன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு போய் நான் பார்த்து அவரை பார்த்து தான் கட்டி பிடிச்சி சொன்னேன், பிரதர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் பயங்கரம் பிரதர், நீங்கள் அமேசிங் டேலண்ட் பிரதர், இனிமேல் தான் உங்கள் ஃப்யூச்சர் படங்கள் உங்கள் மக்கள் பார்க்க போகிறாங்க, உங்களோட மியூசிக்ஸ் எல்லாமே எக்ஸலன்ட் பிரதர், நான் உங்களுக்கு ஹீரோன் தான் கூப்பிட்டுருங்க, இன்றைக்கி தான் தெரியல ஷேப்லாம் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்திருக்காரு, ஹீரோன் கூப்பிட்டதுனால என்னன்னு தெரில. அப்புறம் தேவனந்தா, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இந்த ஏஜில் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல எனக்கு, ஒரு ஒரு 25-30 வயசு ஒரு பெண்ணாக என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த மெச்சூரிட்டி இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைக்கு, அது எப்படின்னு எனக்கு சீரியஸாக தெரியல சார். அது ஒரு காடோட கிஃப்ட்டு நான் நினைக்கிறேன், மேபி அப்படி தான் இருக்கும். பிகாஸ் அவரோட இன்டர்வியூஸ் கொடுக்கும்போதும் அந்த குழந்தை மக்கள்கிட்ட பேசும்போதும் லான்ச்சில் நின்று அவ்வளோ மத்தியில் கேரளாவில் அவ்வளோ ஜனங்களுக்கு நடுவில் பேசும்போதும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்பீச்சாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ்மா. அப்புறம் சம்பத் சார், சம்பத் சார் நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம், தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நிறைய படங்கள் சம்பத் சார் நடிச்சிருக்காரு, அவர் கூட இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியாக அமைஞ்சதுக்கு எங்கள் எல்லாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் காடோட கிரேஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன், அதான் இந்த படம் இவ்வளோ வெற்றியாக இருக்குது. இதே மாதிரி தமிழ்லேயும் இந்த படம் வெற்றி அடையும், பிகாஸ் காட் இஸ் ஆல் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒன்று தானே. ஸோ அப்படின்றதுனால இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோடய முதல் மேடை. ஸோ எதா நான் ரொம்ப வருஷம் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்டு பேசினது, ஏதாச்சும் அப்படி இப்படின்னு இருந்தால் மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தி ஸ்பேஸ். தேங்க்யூ சார்.